மருத்துவம் சார்ந்த அறிவியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் 22 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த அறிவியல் படிப்பில் 8000 மேற்பட்ட இடங்கள் உள்ளன. 2017-18 கல்வியாண்டில் துணை மருத்துவ படிப்புகளுக்கான பிஎஸ்சி, நர்சிங் மற்றும் பிஃபார்ம், ரேடியாலஜி உள்ளிட்ட படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் விநியோகிக்கப்படும் என்று மருத்துவக் கல்வி இயக்ககம் அண்மையில் தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் காலை 10 விண்ணப்ப விநியோகம் தொடங்கியது. சென்னையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் நீண்ட வரிசையில் நின்று விண்ணப்பங்களை வாங்கி சென்றனர். நான் வந்து 12th கம்மியாக தான் மார்க் எடுத்தேன். பட் ஆனால் 906 தான் எடுத்தேன். ஆனால் டாக்டர் ஆகணும் தான் ஆசை. அட்லீஸ்ட் பேராமெடிக்கலாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எய்மில் தான் இங்கே வந்து வாங்குறேன். டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நிறைய சில விஷயத்தால் வந்து என்னால் டாக்டர் படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, டாக்டர் இல்லைன்னா நர்சிங் படிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக நான் நர்சிங் எடுத்தேன். எங்கள் வீட்டில் நிறைய படிமா, டிகிரி படி, அது படி இது படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் நர்சிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்கூலில் எங்கள் மிஸ்ஸும் எனக்கு சொன்னாங்க, எங்கள் பயாலஜி மிஸ்ஸு, அவங்க தான் நீ வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும், நர்சிங் படித்தா நல்லா ஸ்கோப் இருக்கும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆகஸ்ட் 23 வரை இந்த விண்ணப்ப விநியோகம் நடைபெறவுள்ளது. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 24 இறுதி நாள்.